ஓகே சார், இப்போ எந்த டிகிரி படித்தாலும் ஐடிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ டிப்ளமோ படிச்சவங்களாலே ஐடிக்குள்ள போக முடியுமா? கண்டிப்பா, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் நல்லா படிச்சாங்க அப்படின்னா ஐடி ஜாப்ல டைரக்டா போகலாம். ஓகே சார், இப்போ டிப்ளமோல எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சா ஐடிக்குள்ள போக முடியும்? டிப்ளமோல இன்ஜினியரிங் மாதிரியே எனி டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், எனி டிபார்ட்மெண்ட் படிச்ச கேண்டிடேட் தாராளமா போகும். ஓகே சார், இப்போ டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்டு ஐடிக்கு ஜாப்புக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் அதாவது சேலரி எவ்வளோவா இருக்கும்? டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 lakhs நைன் லேக்ஸ்க்குள்ள பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அவங்க ஸ்கில் பேஸ்டா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த வீடியோவை நீங்கள் டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனல் பார்ப்பீங்க, இல்லாட்டி நம்ம சேனல் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேப்பா, என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில்? எதை பற்றி பர்டிகுலராக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் டிப்ளமோ படித்தவங்களோட நிலைமை என்ன, அவங்க ஐடிக்குள்ளே வேலைக்கு போகலாமா இல்லை ஆல்ரெடி யாராவது வேலை பார்த்துட்ருக்காங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சம்பளத்தில் வேலைக்கு இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதலேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சார் நம்ம கூட இருக்காரு, இவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர், நம்மளுடைய கம்பெனி பேர், எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்றத சொல்லி. ஓகே, நம்ம கம்பெனி நேம் யூனிக் டெக்னாலஜிஸ், மைசெல்ஃப் சிவபிரகாஷ். ஓகே, ஹெட் ஆஃபீஸ் இன் சென்னை. இப்போ நம்ம சென்னை பிளேஸில் இருந்து பேசுகிறோம். பிரான்ச் ஆஃபீஸ்னா கோயம்புத்தூர், பெங்களூர், திருப்பதி, திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி பிளேஸில் இருக்குது. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஆக்சுவலி இதுக்கு முன்னுக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோவில் காமனாக வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போல்லாம் ஐடியில் ஜாப் வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, 100 ஓப்பனிங் இருந்தாலும் அவங்க கேண்டிடேட் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கு. லேக்ஸில் இருக்கு ஓப்பனிங் ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா இப்போவுமே ஐடியில் ஜாப் வேகன்சி இருக்குங்க. ஸோ யாரும் இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க, சொன்ன மாதிரி தான் லேக்ஸ் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார், இப்போ எந்த டிகிரி படித்தாலும் ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ டிப்ளமோ படித்தவங்களாலே ஐடிக்குள்ளே போக முடியுமா? கண்டிப்பாக, டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் நல்லா படித்தாங்க அப்படின்னா ஐடி ஜாப்பில் டேரெக்டாக போகலாம். ஓகே சார், இப்போ டிப்ளமோ படித்தாலும் ஐடிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டிப்ளமோ வந்து ஒரு கோர்ஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்களே, அப்புறம் எப்படி ஐடிக்குள்ளே போக முடியும்? டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் கேட்குறது, டிப்ளமோவை ஒரு டிகிரியாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்களே, ஸோ அவங்க எலிஜிபிளா அப்படின்னு. டெஃபினட்டாக இந்த ரீசன்னால தான், இதுக்கு பிஃபோர் நம்ம வந்துட்டு பிளேஸ்மெண்ட் டிப்ளமோக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட் படிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கம்பெனியிலேருந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நம்மளும் சொல்கிறோம் டிப்ளமோ கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள்கிட்ட இருந்து பிளேஸ் ஆகாத வரைக்கும் நம்ம சொல்லவே இல்லை டிப்ளமோ எலிஜிபிள்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக நிறைய கேண்டிடேட் டிப்ளமோ படித்த கேண்டிடேட் பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் 12th படித்த கேண்டிடேட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி டெவலப்பர் ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அது 12th இப்போ நமக்கு டிப்ளமோக்கு தான் சொல்கிறோம். ஸோ டிப்ளமோ எலிஜிபிள் தான். ஸ்டில் இப்பையும் நம்ம 12th சொல்லவே இல்லை, பிகாஸ் நம்மள்கிட்ட ஒரு 12th படித்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ பிளேஸ்மெண்ட் எடுக்கிறாரோ அப்போ தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அப்படி தான் இப்போ டிப்ளமோவை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட் எல்லாமே ஐடிக்குள்ள போகிறாங்க நம்ம தாராளமாக. ஓகே சார், இப்போ டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்தா ஐடிக்குள்ள போக முடியும்? டிப்ளமோவில் இன்ஜினியரிங் மாதிரியே எனி டிபார்ட்மெண்ட், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், எனி டிபார்ட்மெண்ட் படித்த கேண்டிடேட் தாராளமாக போகலாம். ஓகே சார், ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூட்டாக இருக்கும்? அதான், டிப்ளமோக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அவருக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்ஜினியரிங் மாதிரியே தான் திரும்ப அகேன் சொல்கிறேன். ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க முடியும், அந்தந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டை பார்த்து தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், அந்த கேண்டிடேட் ஈஸியாக நல்ல ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் எடுத்துடலாம் அவங்க. ஓகே கைஸ், நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். இவங்க உங்களை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கொடுத்தா சூட் ஆகும் அப்படின்றத அவங்களே கன்சிடர் பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஓகே சார், இப்போ டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்டு ஐடிக்கு ஜாப்புக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் அதாவது சேலரி எவ்வளோவா இருக்கும்?
டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 3 lakhs இருந்து 9 lakhs பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அவங்க ஸ்கில் பேஸ்டா எந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பட் ரீசெண்டா நம்ம கிட்ட பிளேஸ் ஆன கேண்டிடேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4.6, 4.8, 5.3 இந்த ரேஞ்சில் நல்ல பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுல பிளேஸ் ஆன 2-3 கேண்டிடேட்டோட ஃபீட்பேக்கும் நம்ம லைவ்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேக்ரவுண்ட் லைக் அவங்களோட 10th மார்க் எடுக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க. சரி ஓகே சார், எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இதனோட பர்சனல் கொஸ்டின் தாங்க. என்னன்னா இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க படிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அப்படி ஒருவேளை டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? சேம் தான், டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். எந்த மாற்றம் இல்லை. எல்லா டிகிரிக்கும் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்றோமோ அதே தான் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கும். ஓகே. நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டை எப்பயுமே எப்படி பார்க்கலாம், ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல ரொம்ப பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. டிப்ளமோ எப்பயுமே அதனால தான் அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்கன்னா எப்பயுமே நெட்வொர்க்கிங். ஸோ மித்த இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் என்ன ட்ராபேக்னா சேலரி பேக்கேஜ் அந்தளவுக்கு க்ரோத் இல்லாமல் போயிடும். ஓகே. ஸோ அது இப்போ இங்கே ப்ரோக்ராமிங்குள்ளே வந்துட்டாங்கன்னா சேலரி பேக்கேஜ் க்ரோத் நல்லா கிடைக்கும். பட் இதுக்குள்ளே வர்றதுக்கு அந்த பசங்களுக்கு டிப்ளமோக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா கம்யூனிகேஷன் தான். இங்கிலீஷில் பேசுறது, அந்த டைமுக்கு ஸ்கில் பேஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற. ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம கிளாஸஸும் டெடிக்கேட்டட் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணிடுறோம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ அவங்களுக்கு சேம் ஃபீஸ் தான். மித்த ஸ்டூடெண்ட்க்கு 3 months ஆகுது, இவங்களுக்கு 1-2 months எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதே ஃபீஸ் தான். கம்யூனிகேஷன் மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அதே ஃபீஸ் தான். ஓகே ஓகே. ஸோ மற்றபடி டிப்ளமோக்கு தனியாக எந்த ஒரு ஸ்பெஷல், அதாவது டிப்ளமோக்குன்னு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். அவங்க மேலே மிகப்பெரிய அக்கறை எடுத்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அக்கறை எடுத்துக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போகிறது. ரைட். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ சார், ஒரு சில பேருக்கு நேரில் வந்து படிக்க முடியாது. ஆமாம். அவங்களுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? அதான் டிப்ளமோ பொறுத்தளவு மித்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். பட் அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். என்னைய மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் படிக்க சொன்னால் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மெக்கானிக்கல் டிப்ளமோ படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு சிஎஸ்இட ப்ரோக்ராம் படிக்கும் போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ அவரு தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆஃப்லைனுக்கு வர ட்ரை பண்ணணும் அவர். இப்போ நிறைய டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவு 2020 பாஸ் அவுட்டோ இல்ல 2015 பாஸ் அவுட் ரேஞ்சுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஜாப்ல இருப்பாங்க. மேபி சேலரி கம்மியா இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அவங்க ஜாபை குவிட் பண்ணாமலே கூட நம்ம முதல் சொல்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். தேவைப்படுச்சு.